இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேரிஜம் லேக்கிலிருந்து கிளம்பிட்டோம். அடுத்த லொக்கேஷன் பூம்பாறை, அதாவது ஒரு 40 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பழனி மலையோட வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அப்படியே நின்று ஒரு சமையல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பூம்பாறையில் ஒரு ஆட்டுப்புழை டேம், ஆட்டுப்பட்டி, அப்புறம் 2-3 நாள் இந்த மாதிரி சொன்னாங்க. கேரட் பண்ணை, இந்த மாதிரி குதிரை பண்ணை, இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டோம். மணி ஒரு 2:30 ஆச்சு. நாங்கள் அப்படியே வண்டி எடுத்து கிளம்புறோம். ஒரு 4:30 அங்கே போய் சேர்ந்துருவோம். நான் ஒரு டேம் பார்க்கணும், டேம் பார்த்துட்டு மீதி இருக்கிற இந்த சொன்ன லொக்கேஷனெல்லாம் பார்க்கணும், அதுக்குள்ளெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நேரமே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 வந்தாங்கட்டி இப்படி டேமுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் குதிரை ரைடு, அப்புறம் கயாக், இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு மட்டும் இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இருக்குது. பட்டு மற்ற பக்கம் போகிறத விட இங்கே வந்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. இங்கே கூட்டம் உள்ளக்க இருக்காது, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். வாங்க, அடுத்து நாங்கள் குதிரை ரைடு அப்படியே நிறைய போயிருந்தோம். அதில் அப்படியே வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எழுது. நீ அடிச்சது அவன் நினச்சேன், தலை வேகமாக அடிச்சு விடுங்க. இங்கே வாங்க வாங்க தலை குதிரை ரைடு பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான். ஆனால் அன்லிமிட்டெட் செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருக்கலாம். குதிரை ரைடு ஒர்த்தான ரைடு, அவங்களே விட்டுருவாங்க, நீங்களே போயிட்டு நீங்களே வரலாம். அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொன்றா இதாக இருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே வந்து போனது போலாமண்ணா, இது ஏன் சேஃப்டிக்கு இல்லை வீடியோக்காக மாட்டியிருக்கேன். குதிரை பேருண்ணா சீதா. சீதா 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 சீதா. ஓகே போலாமா. குதிரை ரைடு எப்படி ஏறுறது? இந்த இல்லை பக்கல்ஸில் காலேஜ் தானே ஏறணும். ஓகேண்ணா. ஆ போலாண்ணா எந்த கவுத்த இந்த கைதான் இது மாப்பிள இந்த ஆட்டு ஆடுது. ஏ அவன் சொன்ன மாதிரிதான் இந்த ஆடுதுரா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஹாய். ஓகே ஓகே ஓகே. பேலன்ஸ் எதில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. காலில் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நான் ஓடி இருப்போதுண்ணா. இல்லை நிற்கணும்னா என்னென்ன பண்ணணும் ஆ எங்கண்ணா? நிற்கணும்னா என்ன பண்ணணும்? கடலை தாண்டியா? மெதுவா 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 மெதுவாப்போ மெதுவாப்போ போடாரு மாப்பிள சவுக்கியமா. ஆ அம்மா ஆடுது மாப்பிள. சீட்டா பார்த்து போச்சுட்டா ஆட்டு ஆட்டு நாட்டுறியே என்னையே. அவங்க ஒருத்தன் கயாக் பண்ணுறான், ஆற்றுல போகிறான். அம்மா என்ன தலை எண்ணெய் அடிக்கிறீங்க தலை? பார்த்து அடிக்காம பாதை கூட்டு போங்க. ஏமா பாய் பாய், இது வேற லெவல்ல இருக்குது. ஏண்டா இந்த ஆட்டம் ஆடுது? இதுல பாவங்க. எத்தனை வயசு ஆச்சுண்ணா இது? அந்த இதுல எல்லாம் வீடியோலாம் எடுக்கிறாங்கல்லண்ணா, இந்த பேர் என்ன ரேஸ் எல்லாம் ஓட்டுறாங்களே, அது எப்படின்னா இப்படி
ரேஸ் குதிரீங்களா? சரி தல, இப்போ இந்த ஆட்டை ஆடுது எப்படி உட்காடுறாங்க? ரேஸுங்களா? ரேஸ் ஓட்டுவீங்கன்னா ஐயா ஏண்ணா என்ன இது? அண்ணா இந்த ஆட்டம் ஆடுது அப்புறம் எப்படி உக்காடுறதுன்னு தெரியல. என்ன குறலான்னு நீங்க தான் சொல்றீங்க. பாத்துப்போ அண்ணா பாரு, ஓட்டருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, உன்னை தனியாக நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். போ போ மெதுவாக போ. கடிவேல மலை இல்லையாண்ணா கண்ணுக்கு? வண்டி குதிரைக்கு தானா? ஏ எடுங்கடா, ஏ என்ன எடுற வீடியோடா, ஏ உன்னோடதுல இருடா, உன்னோடதுல எடு. ஆ ஜீ ஹெல்மெட்டை கழட்டினா நான் தான் தெரியாதுரா. இரு ஏமாப்ல, ஓகே தானே? அண்ணன் இப்ப நம்மளை கொஞ்சம் தூரமா ஃப்ரீயா விட்டுட்டாரு, நம்ம தான் ஓட்டிட்டு போறோம். சாரி, குதிரை தான் நம்மள ஓட்டிட்டு போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க போய் இப்ப ஒரு டைம் ஆகுது, இங்க போய் ஒரு டைம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். பூம்பாறையில் போய் குதிரை ரைடு போய் பாருங்கள். அது ஒரு சீட்டாக பேரை சொல்லி கேளுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரொம்ப பண்ணி தருவாங்க. சார் ரொம்பளோ நேரம் வேணாலும் நீங்கள் ரைடு போகலாம். மறியாக ஒரு அண்ணன் விட்டுட்டு பின்னாடி தான் வருவார், நீங்கள் ஜாலியாக அப்படியே வந்துக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஜாலியாக இருக்கும். அட கேமராமேனே, இப்படி சொதப்பி வச்சிருக்கியடா, உன்னை நம்பி ஒரு வீடியோ எடுக்க கொடுத்தது தப்பாக போச்சு. என்னை ஃபுல்லாக இறறான்னா அரை குதிரையை மட்டும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு மண்டையை கட் பண்ணிட்டான். இது நான் தான் இப்படா மற்றவங்களுக்கு காமிப்பேன்? வேறு லெவலில் எடுத்திருக்காங்க கேமராமேன். இந்த மாதிரி கேமராமேன் மட்டும் கூட கூட்டிகிட்டு போயிடாதீங்க, உங்களால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு. நீ அப்படியே போகிற வழியில் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மட்டும் பாட்டு போயிடலாம், ஏன்னா இங்கே வந்து லொக்கேஷன் நம்மளால் பார்க்க முடியல. இந்த ஆட்டுப்பட்டி இதுக்கெல்லாம் போகலான் பிளான் பண்ணி அது போக முடியல. அதனால் நாங்கள் ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருந்துச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு செமையாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படியே வர ரிட்டன் வர்றதுக்கும் சன்செட்டாக இருக்கும். அது நேரில் பார்த்தா தாங்க அது சொல்ல முடியும். ஆனால் வார்த்தையில் அதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு இயற்கையோட அளவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த இடம். அப்படியே நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு இன்னொரு சின்ன ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே தாங்க த்ரில்லிங்கே வச்சேன் என் ஃப்ரெண்டு. தள்ளுங்கடா, அந்த வியூக்கு அங்கங்கே ரோடு இருக்கிறப்ப தான் இது பண்ணியிருக்கணும். நான் சொன்னேன் அந்த ஃபாரஸ்ட்டே தானுங்க. நான் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, கருக்குன்னு ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மாட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியும் கூட வரலைங்க, ஒரு ஒன்றும் கூட ஆப்போசிட்டில் வரல.
பசங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமாக அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழி ஃபுல்லாகவே ஒத்தி அடிப்பாத மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் அழுத்திட்டேன். பசங்க எவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்கன்னு தெரில. நான் வந்து வேகமாக அழுத்தலுக்கு அழுத்தி போயிட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது கடைசியில் போய் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த ரோட்டை கொஞ்சம் பார்த்து நீங்களும் பயந்துகிட்டே வாங்க. எங்களுக்கு வேறு செம்மையாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ஆப்போசிட்டில் ஒரே ஒரு வண்டியை மட்டும் பார்த்துருக்கோம். அதுவுமே ஒரு பெரிய வண்டி தான். என் ஃப்ரெண்டு இன்னொருத்த வேறு அவன் முன்னாடி போயிட்டான். சொல்ல சொல்ல கேட்காமல் போயிட்டே இருக்கிறான். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். வெறும் ஒத்தையடி ரோடு. என்னால் கேமராவும் இது பண்ண முடியல. மைக் இறைச்சலாக ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரியானதாகட்டும் அப்படின்ட்டு மைக்கை கழட்டி எரிஞ்சிட்டு வெறும் மொபைலில் மட்டும் மாட்டிக்கிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக முன்னாடி போகிறேன். என் ஃப்ரெண்டு வேறு புலம்பிகிட்டே போகிறோம். நல்லா பண்ணுறது நல்லா சொல்கிறது ஃபுல்லாக ஒரு இதாக மரண அந்த ரோட்டை ரெண்டு சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் கேட்க மாட்டேங்கிறானே அவன். என்ன மால்ல இருந்த இறங்க ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஒன்னும் கேட்க மாட்டான். ஏ இந்த கவின் எங்கடா போய் கௌதம் எங்கடா போறான்? ஆளு கூட போகாமையே போயிட்டு இருக்கிறான். ஏ போடா போடா. ஏ கௌதமே ஏ கௌதமே ஏ கௌதம் ஏ கௌதமே ஏ ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குடா. எங்க அனிமல் இருந்துச்சுன்னா தெரியுமா? இதாச்சா? ஏ வாடே கவினே வண்டி திருப்பிடே.
போட்டோ ரெண்டு போட்டோ எடுக்க போலாம். டேய் வேண்டாம்டா, இது தாச்சி எனக்கு அவசர போறீங்க, எடுத்து போட்டு போலாம். என்ன போட்டோ எடுக்க ஆவலையா பண்ண? கவினு சரி கவினு, நீ எது நான் ரெடியா நின்னுக்குறேன். நீ எடுறா, நாங்க நிக்கிறேன்டா, நாங்க எடுறா. நான் என்ன மையத்துக்கு நிப்பாண்ணு, நான் நிக்கிறேன், நீ எடு போட்டோ எடுத்து. உனக்கு தேவை போட்டோ நீ ஓட்டுற சரியில்லடா, அவங்ககிட்ட குடுறா. ஆப்பிள நீ வா. அங்கதான் போர்டு வேற வச்சிருக்குது. ஓ, ஒரு வண்டி வர்றதுக்கு மேலே அடையாளம் இல்லடா. ஏய் போகவே மாட்டேங்கிறான். ஒரு வண்டி வந்திருக்காடா, இங்க ஒரு வண்டி ஆப்போசிட்ல பார்த்தா சொல்றான். ஒரே ஒரு என்னடா பண்ற? ஏய், என்ன வண்டி ஓட்டுற கம்ஃபர்டா விடு, என்ன வேணா பண்ணிக்கோ. என்னடா சொன்ன? அப்படியே இந்த கேமரா விடு. அது கழிச்சு அப்படியே அந்த பட்டினம் கீழே அது இல்லடா.